சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் ஃபெப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக 2020ஆம் ஆண்டுக்குண்டான ஃபெப்ரவரி மாத ராசி பலனை தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பொறுத்து, அதாவது சனி, புதன், சுக்கிரன் எல்லா கோள்களும் இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ராசிக்காரர்களுக்கு நிறைய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு 2020. டீட்டெயில் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபெப்ரவரி மாதத்தை கிளியராக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ராசி பலனோட உங்கள் லக்ன பலனையும் பார்த்துங்க. லக்ன பலன்றது உங்கள் லக்னத்துக்குண்டான அந்த மாதத்துடைய கிரக நகர்வுகள் என்ன. ஏற்கனவே ராசியாக லக்னமான்ற பலனையும் கொடுத்துருக்கோம். சனி பயிற்சி பலனும் அப்லோட் ஆகிருக்கு, புத்தாண்டு பலனும் அப்லோட் ஆகிருக்கு. விடுபட்டவங்க அதை நீங்கள் ஸ்க்ராலில் செக் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களோட நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி 2020 ஃபெப்ரவரி மாதம். விருச்சிகம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 7 சனி முதல்ல விலகிருக்கு. நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் 7 சனி விலகிருக்கு. நிறைய தொடர்புகள் வரும். இந்த தொடர்புகள் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. பல ரூபங்கள்லேருந்து கான்டாக்ட்ஸ் வரும். ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அந்த அவர் மூலிமா ஒரு 4 ஃப்ரெண்டு இன்ட்ரோடியூஸ் ஆகலாம். அது மூலிமா ஏதாவது பிஸ்னஸ் வரும். ஒரு உறவுக்காரர் இருப்பார், அவர் மூலிமா இன்னொரு 2 பேர் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. அது மூலிமா நிறைய பிஸ்னஸ் வரும். இப்போ சப்போஸ் ஏஜ் வைஸ் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஆப்ஷன், மேரேஜ் ட்ரை பண்ணால் அதுக்கு ஆப்ஷன். இது வரைக்கும் வரனே கிடைக்கலாம், இப்போ மல்டிபிளாக வந்து நிற்கும். அதே மாதிரி ஜாபில் இது வரைக்கும் ஒரு ஜாப் தேடி ஒன்றுமே கிடைக்கலாம், இது மல்டிபிளாக ஆப்ஷன் வந்து நிற்கும். பல கண்ட்ரிஸ் இருந்தும் ஆஃபர் வரும், இல்லை யாராவது இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு கால் ஃபேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். பிஸ்னஸும் பல ரூபங்களில் வரும். என்ன பண்ணுறதுனே சில சமயத்தில் திக்கு திணற வைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிஸி லைஃபாக கொண்டு போகும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் சனியுடைய பிரவேச காலம்லாம் உங்களை ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு போயிருக்கோம். இனி உங்களை சுதந்திரமாக வேலை செய்ய விடும். இதெல்லாம் இந்த ஃபெப்ரவரியில் உண்டு. ஸோ ஃபெப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் தேதி ஃபெப்ரவரி மாதம் குருவோடு இணைகிறார். அங்கே ஆல்ரெடி குரு 2nd ஹவுஸில், இன்கம் ஹவுஸில் குரு, இந்த பக்கம் செவ்வாய், 2 பிளானட்டும் ஒன்றா இணையுது. இந்த காம்பினேஷன் ஒரு பெரிய சக்ஸஸ் தான் உங்களுக்கு. குருவும் செவ்வாயும் இணைஞ்சுன்னா குரு மங்கள யோகம். அங்கே கேதுவும் கூட இருக்குது. கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் ரொம்ப தேக்க நிலையை ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா இனிமேல் அது ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும். ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக தான் இருக்குது. அடுத்தது சனி 3ல் சகாயங்கள். நான் சொன்னது மாதிரி சகோதர சகோதரிகள் மூலிமா கூட அதிகமான ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு இடம் மாற்றம், சடனாக ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர், ஒரு மாற்றம், ஒரு இடம் மாற்றம், அந்த மாதிரி பலன்கள்லாம் உண்டு. அண்ட் அதே மாதிரி இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும். சூரியன் புதன் ஒன்றா இருந்தால் எஜுகேஷன் மாணவர்கள் ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இருக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல, 5இல் சுக்கிரன் உச்சம், 2இல் குரு ஆட்சி, 2 சுபர்கள் வலிமை பெறக்கூடிய ஒரு மாதம். இதில் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் சுக்கிரன் மேலே போய் விழும். செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை, சனிக்கு 3ஆம் பார்வை. இதெல்லாம் சுக்கிரன் மேலே விழும்பொழுது இன்னும் அது வலிமை பெற ஆரம்பிச்சிடும். அப்போ விருச்சிகத்தில் பிறந்திருந்து உங்களுக்கு பல முயற்சிகள் இருக்குது, பல ஆசைகள் இருக்குது. திருமண ஆசை இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாண வயசில் இருக்கிறீங்க, வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நிற்கும். அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சுப பேச்சுகளை நடத்தலாம். கல்யாண தேதியை முடிவு செய்யலாம். குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணவங்களும் குழந்தை கண்டிப்பாக பிறக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த யோகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. lifehoroscope.in இந்த சைட்குள்ளே போங்க. உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எப்படி கிரகநிலைகள் இருக்குது, என்ன திசா புத்தி நடக்குது, அந்த திசை யோகமான திசையாக, இதில் கம்பேரிஷன் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட குரு, செவ்வாய், சனி, சூரியன், புதன், சுக்கிரன் ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே ஒரு ஃபேவரபிள் சைடில் இருக்குது. ராகு கேது மட்டும் 2 and 8ல் இருக்குது. சில பேர் ராகு கேது தோஷம் பெற்ற ஜாதகமாக இருந்து கல்யாணத்தில் பிரச்சனை சிலது வரலாம், அவ்வளோதான். 2ல் செவ்வாய் இருந்தால கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஒருவேளை நீங்கள் ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக கைகூடி வரும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப நாளாக ஆசை இருக்குது. ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஜாபே வேண்டாம், ஜாப் வாழ்க்கையில் வெறுத்து போச்சு, எனக்கு ஜாபே நான் விட்டுட்டேன் அப்படின்லாம் ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த முறை அந்த தைரியமாக செய்ய முயற்சி பண்ணலாம். அது உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு கோச்சார கிரகநிலைகள்லாம் ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. சனி 3ஆம் இடத்துல வந்தாலே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சில அலைச்சல்லாம் கொஞ்சம் கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் ஆதாயமாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பார். சனி பார்வைகளுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. 9ல் சனி பார்வை விழுதுன்னா இது வரைக்கும் கெடுதல் செஞ்ச அவரே உங்களுக்கு நல்லதையும் செய்ய ஆரம்பிச்சிருவார். 12ஆம் இடத்துலையும் சனி பார்வை இருக்கிறதுனால இந்த வாகனத்தை மாற்றுறது, வீட்டை கட்டுறது, பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, இந்த பலன்லாம் கூட சனி கொடுப்பார். இதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இதுவரைக்கும் ரொம்ப பிரச்சனை இருந்தது சண்டை இருந்தது உறவுக்காரங்கள் கூடலாம் நிறைய மன வருத்தம் மனக்கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்தா அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகும் நிறைய கணவன் மனைவிகளுக்கு இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் lot of fight argument unwanted argument fight சண்டை சச்சரவு இதெல்லாம் நிறைய பேர் பிரிஞ்சிருக்காங்க ஒரு சிலர் பேசாம ஒரே வீட்ல வாழக்கூடிய சூழல்ல இருந்திருக்காங்க அதெல்லாம் கூட ஒரு சுமூக முடிவுக்கு வரும் காதல் இனிக்கும் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியும் ஆதரவு பெருகும் உறவுகள் ஏற்றுக்கக்கூடிய மனசு திருப்தி கிடைக்கும் தொழில் வந்து கொஞ்ச நாளா ஸ்பீட் அப் ஆகும் ஆக்ஸலரேட் ஆகும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் குயிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரலா முடிக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஏதோ ஒரு ஜெயிச்ச மாதிரி தெரியும் உற்சாகம் பிறக்கும் நோய்கள் இருந்து நிவர்த்தி கிடைக்க ஆரம்பிச்சிரும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் அதெல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் விபத்துல இருந்து மீண்டு வர வைக்கும் ஒரு மாதிரி உங்களை புரட்டி போட்டு ஃப்ரெஷன் அப் பண்ண மாதிரி இருக்கும் சோ விருச்சிக ராசி 2020 பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஏதோ புதுசா நிறைய நடக்குது மாதிரி தோணும் அதெல்லாம் தைரியமா செய்யலாம் உங்களுக்கு அது வந்து பலன்கள் சுபமாக நடக்கும் இப்போ நீங்க பார்த்தது ஒரு பொது பலன் ஒரு மாதத்துடைய கோள்களுடைய நகர்களை வச்சு நான் கொடுக்கிற ஒரு prediction இது நிறைய பேருக்கு வந்து எனக்கு பொருந்தலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இது அக்யூரேட்டா பொருது நிறைய பேர் எங்களோட ஷேர் பண்றாங்க இந்த பொருந்தாதவங்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் 100 கோடி பேர்ல நம்ம நாட்டு தொகை ஒரு தோராயமா நான் சொல்றேன் ஒரு எக்ஸாக்ட்டா இல்ல நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா 120 crores வெச்சுப்போம் ஒரு ராசிக்கு 10 கோடி பேர் 10 கோடி பேருக்கும் ஒரு ராசியை வெச்சு தான் நான் பலன் சொல்றேன் ஒரு பொது பலன் இந்த பொது பலனை எப்படி உங்க ஜாதகத்தோட மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க லக்னத்துக்கு ஒரு முறையும் ராசிக்கு ஒரு முறையும் உங்க பலனை நீங்க பாத்துக்கணும் இப்போ நான் லக்னம்னா நீங்க உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு வெச்சீங்க மேஷ ராசிக்கு நான் சொல்ற பலனை நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு சிம்ம ராசியா இருந்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு சொல்ற பலனையும் மேட்ச் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் ஏற்கனவே ராசி லக்னத்தை வெச்சு நான் டிஃபரன்ஷியேஷன் கொடுத்திருக்கேன் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு உங்க பர்த் சார்ட் முதல்ல நீங்க வெச்சுக்கணும் ஜனனகால ஜாதகம்ல நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு வேலைய பத்தி சொல்றேன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த மாதிரி அந்த தொழில் கிரகம்னு ஒன்னு இருக்கும் கரியர் பிளானட்னு ஒன்னு இருக்கும் ஹெல்த்துக்கு ஒரு பிளானட் வரும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு கிரகம் இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பிளானட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளானட்ட ஒவ்வொரு கனெக்ட் பண்ணிக்கும் அந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பிறவி ஜாதகத்தை வெச்சு தான் இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பிறவி ஜாதகம்லயே ஒண்ணுமே இல்ல அதுல வந்து ஸ்ட்ரெngthே கிடையாது வீக்கா இருக்குனா இந்த நகர்வுகள்லாம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது ஒருவேளை பர்த் சார்ட்ல எக்ஸ்ட்ராஆர்டினரி சார்ட்டா இருக்குனா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜியை பார்க்க மாட்டாங்க ஏனா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அவங்க பிறக்கும்போதே ஒரு யோகமா பிறந்துறாங்க இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன் இது ஒரு பொதுப்பலா நீங்க கருதி இந்த டிரான்சிட்ஸ் நான் ஏன் மாதம் கொடுக்கறேன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஏனா நான் கொடுக்கிற அந்த டேட் அந்த டிரான்சிட்டை பொறுத்து உங்களுக்கு ஒரு பிளான் நீங்க வந்து புதுசா பண்ண போறதுக்கு ஒரு பிளான் இருந்தா அது கிளியரா நீங்க வெச்சுக்கலாம் இத தாண்டி ஒருவேளை உங்களுக்கு வந்து पर्सनल ஹாரோஸ்கோப்ல சில பர்టిక్యులர் क्वेश्चन இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட career இந்த வருஷம் நான் சில முடிவுகள் எடுக்க போறேன் அத பத்தி எனக்கு தெரியணும் அந்த மாதிரி ஏதாவது क्वेश्चंस இருக்கு இல்ல என்னோட மேரேஜ் பத்தி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணனும் அது என்ன நடக்குமா இல்ல எப்ப நடக்கும் இல்ல தோஷம் இருக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் பர்టిక్యులரா சில क्वेश्चंस இருக்கு இல்ல ஃபேமிலில ஹெல்த் इश्यूज இருக்கு இல்ல வேற ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படி ஒரு குழப்பம் இருக்கு எஜுகேஷன்ல ஒரு குழப்பம் இருக்கு என்ன படிச்சா நமக்கு ஃபேவரா இருக்கு என்னென்ன பிளானட்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு அந்த மாதிரி ரிலேட்டடா கோர்ஸ் எப்படி எடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு पर्सनலா ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜா நீங்க ஷேர் பண்ணலாம் காலும் பண்ணலாம் ஏதாவது ஒரு நம்பரை பயன்படுத்திங்க கன்சல்டேஷன்ல நீங்க அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு எங்ககிட்ட நீங்க பேசலாம் இது மட்டும் இல்லாம lifehoroscope.in நான் எவ்ரி மந்த் அத பத்தி நான் டீடைலா சொல்லிட்டு இருக்கேன் சப்போர்ட் கொடுக்கறாங்க ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது வருஷ பலன் மேரேஜ் மேட்சிங் இப்போ வந்து பிரமிட்ஸ் நாம இந்த பிரமிட்ஸை பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு டீடைலா ஷேர் பண்ண போறேன் எப்படி வந்து பிரமிட்ஸ் வர்க் பண்ணுது எப்படி அது எனர்ஜி கொடுக்குது எப்படி நமக்கு லக் ஃபேவர் பண்ணுது நம்மளோட மைண்ட்ல உள்ள நெகட்டிவை எப்படி நமக்கு கட் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் நம்ம இருக்கிற ஏரியா மீன்ஸ் ஒரு ஆபீஸ் இருக்கு வீடு இருக்கு पर्सनल ரூம் இருக்கு இல்ல ஒரு ஷாப் வச்சிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி நம்ம வந்து ஒரு லக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுன்னு அந்த பிரமிட்ஸை வச்சு அத பத்தின டீடைல் வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்த இதுல கொடுக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பாருங்க Subscribe பண்ணி வச்சிங்க Thanks for watching Headlines TV Bye from Shankar Narayan வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து சனி தசை நடக்குது புதன் நடக்குது குரு நடக்குது தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன் ஏன்னா ராசி லக்னம் சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்திருக்கோம் இப்போ ஒரு தசை நடந்தா அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அந்த அந்த பர்టిక్యులர் பிளானட்டோட மூவ் எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கும் இத பத்தின டீடைல் அனலைஸ் தான் பண்ண போறோம் ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்க குரு தசை உங்களுக்கு வந்து குரு தசை இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெச்சுக்குவோம் உங்களுக்கு வந்து குரு தசை பொதுவா குரு வந்து ஒரு